ஸோ எனக்கு தேவையான காஸ்டியூம்ஸ் எல்லாமே நான் வேலவன் ஸ்டோர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். பியூட்டிஃபுல்லாக காஸ்டியூம்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உஸ்மான் ரோட்டில் இருக்க வேலவன் ஸ்டோர்ஸை விசிட் பண்ணுங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், அவர் ஒரு இந்து மதம் மீது மிக ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட ஒரு இந்துத்துவ தலைவர் தான். அதை இன்று அவர்கள் எதிர்க்கலாம், ஆனால் அவங்க அம்மா அவங்க இருக்கும்போது சொன்னதை இன்றைக்கி எதிர்ப்பவர்கள் யாருமே எதிர்க்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் மிக தெளிவாக இருந்தார்கள். அவர்கள் இன்றைக்கி சொன்னீங்கன்னா எல்லா இடங்களிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயில்களில் குடமுழுக்கு நடத்துவதாக இருக்கட்டும், கர சேவகர்களுக்கு பாராட்டு தெரிவித்ததாக இருக்கட்டும், கர சேவையை காரணம் காட்டி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கலைக்கப்பட்ட பொழுது இது தவறு என்று மிக துணிச்சலான குரல் எழுப்பியதாக இருக்கட்டும், ராமர் கோயில் தேவை என்று தனது தொண்டர்களிடம் கையெழுத்து வாங்கி அனுப்பியவர் அவர். அன்று ராமர் கோயில் கட்டியதில் அதற்கு ஆதரவு தெரிவித்த மிகப்பெரிய இந்துத்துவ அழுத்தமான நம்பிக்கையுடைய இந்துத்துவ தலைவர் அவர். அதே மாதிரி கோயில்கள் எல்லாம் அன்னதானம் போட்ட தலைவர் அவர். அதனால மிக தெளிவாக, அதே மாதிரி ராமசேது, ராமசேதுக்கு மற்ற இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை போன்றவர்களாம் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அதற்கு ஆதரவு தெரிவித்தவர். ஆக இதற்கு எவ்வளவோ காரணங்களை எங்களால் முன்னிறுத்த முடியும். அதனால் நிச்சயமாக அவர் இன்று இருந்திருந்தால் நிச்சயமாக ராமர் கோயிலுக்கு சென்று சாமி கும்பிட்டு விட்டு இந்த ராமர் கோயில் எங்களது கனவு, இது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவார். ஏனென்றால் அப்படி சொல்வதற்கான அடித்தளம் இருக்கிறது. கர சேவகை பாராட்டி இருக்கிறார், ராமர் கோயில் வேண்டும் என்று அவர் அழுத்தமாக சொல்லியிருக்கிறார். கர சேவையில் ஈடுபட்ட தொண்டர்களின் மீது நடவடிக்கை எடுக்கும்பொழுது அதை கடுமையாக எதிர்த்திருக்கிறார். அதனால் எங்களது நிச்சயமான நம்பிக்கை, மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் இன்று இருந்திருந்தார்கள் என்றால் நிச்சயமாக ராமர் கோயிலுக்கு சென்று அவர் ராமனை கும்பிட்டு விட்டு நமது இந்தியாவின் பல நூறாண்டு கனவு நனவாகி இருக்கிறது என்ற கருத்தை பதிவு செய்திருப்பார் என்பது எங்களது அழுத்தமான. இல்லை, அதிமுக அவங்க அதே அதிமுகவோட கொள்கையில் அந்த தலைவர்கள் இருந்தாங்க. நான் என்ன கேட்குறேன், அவர் கர சேவையை ஆதரித்த போது அங்கே உள்ள இன்னைக்கு எதிர்ப்பு பேசுறவங்கலாம் எதிர்த்தாங்களா? இல்லை, குறுகிய வட்டம் இல்லை, இது பெரிய வட்டம். இது நாங்கள் அவரை வந்து இன்னும் பறந்துபட்டு இந்தியா முழுவதும் அவரை அவர்களை கொண்டு செல்ல விரும்புகிறோம். நீங்கள் பெரிய வட்டம், இது குறுகிய வட்டத்தில் தான் நீங்கள் அந்த மாதிரி வைக்க முயற்சி செய்கிறீர்கள். நாங்கள் பெரிய வட்டத்திற்கு அவர்களை எடுத்து செல்ல விரும்புகிறோம் என்பதுதான் எங்களது கருத்து. அவங்க வந்து ஒரு மத ரீதியாக ஒன்றை மட்டும் அவர்கள் பார்க்கிறார்கள். நாம் என்ன நினைக்கிறோம்னா இந்துத்துவா என்பது ஒரு வாழ்க்கை முறை, இந்திய கலாச்சாரத்தில் பெரும்பான்மையான மக்கள் பின்பற்றும் ஒரு வாழ்க்கை முறை. அந்த வாய்ந்த அன்னதானம்னா என்ன? அதே மாதிரி நம்மளோட கலாச்சாரத்தை ஓங்கி சொல்வது என்றால் என்ன? ஆக அதை அவர் செய்தார். அதனால் அது அந்த இந்துத்துவத்திற்கு அவர் ஆதரவாக இருந்தார் என்பது. இல்லை, அதில் அவங்க புரிதலே தப்புன்னு சொல்கிறேன். இல்லை, அவங்க இல்லை, அப்படி பார்த்தா நம்ம மரியாதைக்குரிய மேடம் ஜெயலலிதா அவர்கள் எவ்வளவு ஆன்மீக நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டாங்க, எவ்வளவு ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை உடையவர்களாக இருந்தார்கள், கால நேரத்தை எவ்வளவு சிறப்பாக பின்பற்றினார்கள். இங்கே உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கும், கால நிர்ணயம் செய்து அதே நேரத்தில் தான் தமிழ்நாடு முழுசும் எல்லாரும் நாமினேஷன் தாக்கல் செய்யணும்னா அவங்க நேரடியாக சொன்னாங்க. ஆனால் நான் இன்னொரு கேள்வி கேட்டேன் ஒரு பேட்டியில், இன்று இந்துத்துவாயை எதிர்க்கிறோம், சனாதானத்தில் உள்ள நம்பிக்கையை நாங்கள், சனாதானம்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஏற்றத்தாழ்வு இல்லை, அது வந்து ஒரு வாழ்க்கை முறை, ஒரு நேர்மையான வாழ்க்கை முறை எதிர்க்கிறோன்னு சொன்ன திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் ராகு காலத்துலேயும் யமகண்டத்துலேயும் போய் நாமினேஷன் தாக்கல் செஞ்சாங்கன்னு என்று சொல்லட்டும். நான் தென் சென்னையில், நான் எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா, அதனால் நான் ஒரு நேரத்தை குறித்து கொடுக்குறேன். இல்லை, தென் சென்னை வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் ஏற்கனவே அந்த நேரத்தை தான் குறித்து கொடுத்துருக்காங்க, ஏன்னா அது நல்ல நேரமா? ஆக நீங்கள் இதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். நான் மறுபடியும் சவால் விடுகிறேன், எல்லாரும் நல்ல நேரம் தான். இப்போ அதில் ரெண்டு மூணு நாள் இருந்தது, நாங்கள் என்றைக்கு போட்டோமோ அன்றைக்கி தான் போட்டி போட்டு அவங்கெல்லாம் செய்யணும். நாங்கள் நேரடியாக சொல்கிறோம், நாங்கள் வந்து இந்து மதத்தை பின்பற்றுகிறோம், எங்களுக்கு மத நம்பிக்கை இருக்கிறது, எங்களுக்கு வந்து இந்து மதம் இல்லை, எங்களுக்கு ஆன்மீக நம்பிக்கை இருக்கிறது. என்பட்ட எங்களுக்கு சிறுபான்மை மக்கள்லாம் எங்கக்கிட்டையும் வேட்பாளர்களாக இருக்கிறாங்க, ஆன்மீக நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது, ஆனால் நாங்கள் நேரத்தை பின்பற்றோம், நேரடியாக சொல்கிறோம். ஆனால் இவங்க வந்து நாங்கள் எங்களுக்கு எல்லாம் நம்பிக்கையே இல்லை, நாங்கள்லாம் பகுத்தறிவுனாலே ஏதோ மத நம்பிக்கைக்கு எதிரானதுன்னு பேசி கொண்டிருப்பவர்கள்,
நல்ல நேரம் பார்த்தானே நீங்க செய்றீங்க. ஸ்டாலின் கூட்டத்தை என்னைக்கு ஆரம்பிச்சாரு? நான் உங்களுக்கு பஞ்சாங்கத்தை எடுத்து காண்பிக்கிறேன். நேர கால அவகாசம் எல்லாம் பார்த்து தான் ஆரம்பிக்கிறாங்க. இதை நான் சவாலாகவே விட முடியும் என்னால். அதனால் அவங்க சொல்வது எல்லாமே போலி மதவாதம் என்பதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். மதச்சார்பின்மை, போலி மதச்சார்பின்மை சார்பினை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் உண்மையான மதச்சார்பின்மை பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர் அப்படி சொல்லல. அவர் என்ன சொன்னார்? நிச்சயமா பாஜக தான் ஆட்சிக்கு வரும். பாஜக அப்பனா யாரு? அதாவது அதுல ஒரு விவாதத்திற்கு அவர் சொன்னா கூட அவர் அழுத்தமாக சொல்றாரு. இன்னும் சொல்றாரு, மோடிக்கு எதிராக அதே இணையாக ஒரு தலைவரை நீங்க காண்பிக்க முடியுமா? நீங்க ஒரு தலைவரை காண்பிச்சிருங்க, அப்புறம் நான் அவரோட செல்வாக்கு பத்தி பேசுறேன்னு அவரு சொல்றாரு. அதனால அவர் சொல்றதை நீங்க மாற்றி எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் மதிப்பும் மரியாதையும் பன்மடங்கு உயர்ந்திருக்கிறது. அவர் தனிப்பெரும் தலைவராக இந்தியாவில் பாரத தேசத்தில் மட்டும் இல்லை, உலகத்திலேயே அவர் மதிக்கப்படுகிறார் என்பதை நீங்கள் பல அயல் நாட்டு தலைவர்களோட பேட்டி இப்போ இணையதளங்களில் வருகிறது நீங்கள் பார்க்குறீங்க. நிச்சயமாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இந்திய பொருளாதாரத்தை மூன்றாவது இடத்திற்கு கொண்டு சென்றதாக இருக்கட்டும். கரோனாவிற்கு பின்னால், அதாவது நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் IMF சொல்லுது, பிரான்ஸ், ஜப்பான், லண்டன், இங்கிலாந்து, அமெரிக்கா எல்லாம் பின்தங்கிட்டாங்க கரோனாக்கு அப்புறம். ப்ராக்டிவ் மெஷர்ஸ்னால கரோனாவுக்கு அப்புறம் ஒரு பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருகிறது என்றால் அது மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் முயற்சினால் இந்திய பொருளாதாரம்னு பேசுகிறாங்க. இதெல்லாம் நாமையே மறக்கிறோம். மருத்துவராகவும் நான் சொல்கிறேங்க, ஒரு மிகப்பெரிய கொடுமையான கரோனாவிற்கு அப்புறம் இந்திய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துவது என்பது மிக சிரமமான காரியம். அதை தனது ஈடுபாடோடு செய்திருக்கிறார். அதனால தான் இன்று யாருக்கு இந்தி கூட்டணிக்கான அவநம்பிக்கை ஏற்படலாம், ஒரு மாய தோட்டத்தை ஏற்படுத்துகிறாங்க. ஏதோ ஃபேஸ் ஏற ஏற இவங்களோட ஃபேஸ் அவங்களுக்கு ஃபேஸ் ஏறுதுன்னு நினைக்கிறாங்க. இல்லை இல்லை, பல முகம் ஏறும்போது தன் முகம் வருகிறது நினைக்கிறாங்க. மோடி முகம் தாங்க. இன்னைக்கு ஒரு முகமாக மக்கள் எல்லோரும் ஒன்றாக வாக்களித்திருக்கிறார்கள். நிச்சயமாக 4ஆம் தேதி இதே மாதிரி நாங்கள்லாம் உட்காந்து ப்ரெஸ் மீட்டில் உங்கள்கிட்ட சொல்ல போகிறோம். அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. இல்லை, அவங்க காவியை வெண்மையாக்குனாங்க, வெண்மை இப்போ காவியாக்கியிருக்கோம், அவ்வளோதான். காவியை வெண்மையாக்குனாங்க, முதல்ல வெண்மை அல்ல அது. ஏன்னா அவர் அவர் அவரோட ஒரிஜினாலிட்டி இருக்கு இல்லையா, அதை இவங்க மாற்றினாங்க, நாங்கள் ஒரிஜினலுக்கு கொண்டு வந்திருக்கிறோம், அவ்வளோதான். நன்றி. இல்லை, என்ன தவறு என்ன பண்ணியிருக்க? தவறே ஒன்றும் இல்லை. என்ன கேட்டால் என்ன என்ன இருக்குன்னு சொல்லு. இல்லை, என்ன தவறுன்னு சொல்ல முடியும்? ஏன்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இருக்கேன். ஏன்னா நான் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்திருக்கேன். ஒரு ஒரு தவறோ ஒரு ஒரு பின்னடைவோ வரும்பொழுது அதை அவர் அவர் சரி பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறார். நான் கேட்குறேன், 10 கிலோமீட்டர் போட்டுக்கிட்ட 3 கிலோமீட்டர் போட்டுக்கிட்ட இடத்துல 33 கிலோமீட்டர் போடுறது தவறா? 57 ஏர்போர்ட் இருந்த இடத்துல 230 ஏர்போர்ட் வந்துருக்கு, அது தவறா? ஆக எல்லாத்தையுமே சரி செய்திருக்கிறார்கள் என்பதுதான். சரிதான் இருக்கே தவிர தவறு எதிரில் தான் இருக்குன்றது எனது கருத்து. நன்றிப்பா, நன்றிப்பா.